வெல்கம் டு தமிழங்கட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மார்ச் 12 நாளுக்கான முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்து சீர்மரபினர் சமுதாயத்தினர் என்ற பெயரை சீர்மரபினர் பழங்குடியினர் என மாற்றி தமிழக அரசு வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. செகண்ட் நியூஸ், எல் சால்வடார் நாட்டிற்கான இந்திய தூதுவரா வந்து எஸ் முபாரக் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. தேர்ட் நியூஸ், பிரதமர் நரேந்திர மோடியின் செயலாளரா வந்து பாஸ்கர் குல்ஃபே என்பவர் மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் தான் இருந்தாரு. ஃபோர்த் நியூஸ், இந்திய பெருங்கடல் எல்லைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமும் பிரெஞ்சு விண்வெளி ஆராய்ச்சி மையமும் இணைந்து புதிய செயற்கைக்கோள விண்ணில் ஏவுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஃபிஃப்த் நியூஸ், மத்திய பிரதேசத்தில் வந்து இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்ட மசோதா வந்து அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஓபிசிக்கு 14% தான் கொடுத்தாங்க, இப்ப வந்து 27% இடஒதுக்கீடு தராங்க. சிக்ஸ்த் நியூஸ், ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்ற உலக முன்னணி சுற்றுலா வர்த்தக கண்காட்சியில வந்து ஐடிபி பெர்லின் 2019 நிகழ்வுல டிவி சினிமா ஸ்பாட் பிரிவில் வந்து இந்தியாவிற்கு கோல்டன் சிட்டி கேட் டூரிசம் அவார்ட் 2019 என்ற சர்வதேச விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. செவன்த் நியூஸ், NMTMPS எனப்படும் நகர்வு திறன் மற்றும் பேட்டரி சேமிப்பு மாற்றத்திற்கான தேசிய திட்டத்தின் தலைவரா அமிதாப் காந்த் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. எய்த் நியூஸ், மார்ச் 10 வந்து நம்ம தேசிய நோய் தடுப்பு நாளா கொண்டாடுறோம், அதாவது நேஷனல் இம்யூனிசேஷன் டே. இதோட இனியோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல வீடியோவுக்கு தமிழங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி.